அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தீட்டா பற்றி பார்க்க போகிறோம். தீட்டானா என்னென்னா, மெஷர்ஸ் த இம்பேக்ட் ஆன் ப்ரீமியம் பேஸ்டு ஆன் டைம் லெஃப்ட் ஃபார் எக்ஸ்பைரி. அதாவது எக்ஸ்பைரி டைமை பொறுத்து ஒரு ப்ரீமியமில் நடக்கிற ஒரு இம்பேக்டை தான் நம்ம வந்து தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதோட மெஷரை தான் நம்ம வந்து தீட்டான்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம், அப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ தீட்டாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரீமியம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதாவது ப்ரீமியம் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ நார்மலாகவே நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அப்போது அந்த ப்ரீமியம் வேல்யூ வந்து எப்படி வருது அப்படின்னா, ரெண்டு வேல்யூவில் வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சிக் வேல்யூ இல்லைனா டைம் வேல்யூ. ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு முக்கியமான ஒன்று ஒரு விஷயம். சரி, ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனுக்கு வந்து இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ஸ்பாட் ப்ரைஸு மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அதே போல் புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸு. ஓகேவா? இந்த வேல்யூ தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, நமக்கு ப்ரீமியமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு இந்த டைம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைம் வேல்யூ ஈக்குவல் டு ப்ரீமியம் மைனஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ. சரி, ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து கால் ஆப்ஷனுக்கு ஒரு கால் ஆப்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் வந்து இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது மார்க்கெட்டோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 18,500. ஓகேவா? இது வந்து ஸ்பாட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஸ்பாட் ப்ரைஸு. இப்போ நம்ம வந்து என்ன கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா 18,300 கால் ஆப்ஷன். ஓகேவா? இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கோம். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஓகேவா? எஸ்டின்னு போட்டுக்கிறேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போ இதோட ப்ரீமியம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 237. ஓகேவா? இது வந்து நமக்கு ப்ரீமியம். சரியா? இது வந்து நமக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அந்த எப்படி என்ன வேல்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? இன்ட்ரென்சிக் வேல்யூ IV ஈக்குவல் டு ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது கால் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால ஸ்பாட் ப்ரைஸு மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஓகேவா? ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 18,500 மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 18,300. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 200. சரியா? ஸோ நமக்கு 200 வந்து IV வந்து 200 கிடச்சிருச்சு. அப்போது டைம் வேல்யூ ஈக்குவல் டு ப்ரீமியம். ப்ரீமியம் வந்து 237 மைனஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 200 பார்த்தோம் இல்லையா, 200. ஸோ ஈக்குவல் டு 37. ஸோ இதுதான் நமக்கு வந்து டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டைம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? திரும்ப ஒரு வாட்டி சிம்பிளாக பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் தெரியும், அதே போல் இன்ட்ரென்சிக் வேல்யூ தெரியாதுன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? கால் ஆப்ஷன்னா ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அதே போல் புட் ஆப்ஷன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸு. இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 200 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ப்ரீமியம் மைனஸ் அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ, இதை வந்து நம்ம ப்ரீமியம்லேருந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டைம் வேல்யூ கிடைச்சிடும். சரியா? எப்போதுமே இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நெகட்டிவில் வந்து வரவே வராது. சரியா? இது வந்து நெகட்டிவில் வரவே வராது, பாசிட்டிவில் மட்டும் தான் இருக்கும். சரியா? நெகட்டிவில் வராது, அதுக்கு பதில் நெகட்டிவில் வந்தால் ஜீரோன்னு வச்சுக்க வேண்டியதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? இன்ட்ரென்சிக்கோட வேல்யூ வந்து 1, அதாவது 0 எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நெகட்டிவில் இருக்கவே இருக்காது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதில் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரிஞ்சிடும். இப்போ இந்த இப்போது மார்க்கெட் வந்து 18,500 இந்த ஸ்பாட் ப்ரைஸில் இருந்தப்போ நம்ம 18,300 கால் ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணோம் இல்லையா? ஸோ எத்தனை ரூபாய்க்கு? 237 வந்து நம்ம பை பண்ணோம். இதில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 200 ரூபா, டைம் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 37 ரூபா. இப்போ என்னாகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி அப்போ 18,500 முடியுதுன்னு வச்சுக்கோம். சரியா? எக்ஸ்பைரி அன்னைக்கு அதே 18,500 முடியுது அப்படின்னா இந்த IV வந்து அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த 200 அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஜீரோக்கு போயிடும், 37 ஜீரோக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தீட்டா எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, உங்களோட ப்ரீமியம் அப்படிங்கிறது 237 200 போயிடும். ஓகேவா? இந்த இந்த டைம் வேல்யூங்கிறது வந்து ஜீரோக்கு போயிடும், ஏன்னா எக்ஸ்பைரியை வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ. ஏன்னா எக்ஸ்பைரியை சேர்த்து தான், ஸோ எக்ஸ்பைரியை சேர்த்து தான் இந்த டைம் வேல்யூ உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியமில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பைரி அப்போ மார்க்கெட் வந்து மேலே ஏறாமல் அதே இடத்துல நீங்கள் வாங்கின இடத்துலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 37 வந்து ப்ரீமியம் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஓகேவா? இது வந்து லாஸு. இதில் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து 18,500 தான் வாங்கியிருந்தேன்,
ஆனால் மார்க்கெட் மேலேயும் போல கீழேயும் போல அதே 18,500 வந்து எக்ஸ்பைரியில் முடிஞ்சுது. இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சு, ஓகேவா, லாஸ் ஆகிடுச்சு. அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் தான் இந்த தீட்டா எஃபெக்ட், ஓகேவா. இந்த டைம் வேல்யூவை நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த தீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு, ஓகேவா, இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு கிரீக்கு, ஓகேவா. இந்த ஏன்னா டைம் வந்து இருக்க இருக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஷன் செல்லர் வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து செல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வேல்யூ குறைய குறைய அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால எப்போதுமே இந்த தீட்டா எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் வந்து ஃபேவராக இருக்கும். ஆப்ஷன் பையருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அகென்ஸ்டாக தான் இருக்கும், சரியா. இந்த தீட்டா எப்போதுமே இந்த தீட்டாவை கணக்கு பண்ணி தான் நீங்கள் வந்து பொசிஷன்லாம் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் வந்து 18,500 இருக்குது, ஓகேவா. அப்போது நீங்கள் எங்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 19,000 வந்து ரீச் பண்ணிடும் இன்னும் எத்தனை நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டேஸில், ஓகேவா. 20 டே அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பைரி, 20 நாளில் 19,000 ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட 400 ரூபா ப்ரீமியம் வந்து கட்டுறீங்க, ஓகேவா. ப்ரீமியமாக 400 ரூபா எங்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறீங்க, சரியா. இப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்து மார்க்கெட் வந்து 18,500 இருக்குது, சரியா. இது வந்து 20 டேஸ் வந்து எக்ஸ்பைரின்னு வச்சுக்கோம். இது வந்து 20 டே, இது வந்து எக்ஸ்பைரி. அப்படி இருக்கிறப்போ மார்க்கெட்டு 18,500 ஆரம்பிக்குது, அப்படியே மேலே போகிற மார்க்கெட்டு 18,700, 750 போகுது. திரும்ப அப்படியே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ஏறி இறங்கி அப்படியே கீழே வந்து திரும்ப அதே 18,500 சொச்சத்துக்கிட்ட இங்கே வந்து 18,550 வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கிட்டே திரும்ப, அதாவது 18,500 கிட்டேயே வந்து முடிஞ்சிருது 10வது நாளில், ஓகேவா. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, சாரிப்பா, அதாவது நீங்கள் வந்து இது வந்து எங்கிட்ட ஒரு பெட் கட்டியிருக்கீங்க, மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பெட் கட்டியிருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது, ஆகா 10 நாளில் மார்க்கெட் மேலே இறங்கி திரும்ப கீழேயே போயிடுச்சு, திரும்ப 400 பாயிண்ட் வந்து மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா, இருக்காதுன்னு தோணுது, அதனால் இந்த பெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோன்னு நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 400 ரூபா கொடு, அந்த ப்ரீமியத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல வந்து 400 ரூபா கொடுக்க மாட்டேன், உங்கள்கிட்ட வந்து வெறும் 200 ரூபா மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா 20 நாளில் 10 நாள் நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கான அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமுக்காக நான் வந்து 200 ரூபாயை வந்து நான் பிடிச்சிக்குவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தீட்டா, டைம் வேல்யூ, ஓகேவா. இந்த 200 ரூபாயை நான் வந்து எடுத்துக்குவேன். இப்போ நீ வேணுன்னா க்ளோஸ் பண்ணிக்க, உனக்கு 200 ரூபா தான் கிடைக்கும், இல்லைனா நீ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சரி ஓகே, திரும்ப நான் என்ன பண்ணுறேன், திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க நான் கண்டினியூ பண்ணுறப்பா, எனக்கு திரும்ப வந்து மார்க்கெட் மேலே ஏறுனுச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் வரட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. திரும்ப லைட்டாக மார்க்கெட்டு மேலே ஏறி திரும்ப இப்படி கீழே இறங்கி அடுத்த 15வது நாளில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே இடத்துல மார்க்கெட் நிற்குது, 18,500 வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் எவ்வளோப்பா கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்த 50% இந்த டைம் வேல்யூ போயிடுச்சு அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த இடத்துல 100 ரூபா நான் பிடிச்சிக்குவேன், திரும்ப 100 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுப்பேன். நீங்கள் கொடுத்த 400 ரூபா ப்ரீமியமில் 100 ரூபா மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இதை நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம், வாங்காட்டி போகிறதுனாலும் போகலாம், சரியா. இல்லைனா இல்லை மார்க்கெட்டை நான் கண்டினியூ பண்ணுறேன், மேலே ஏறினா ஏறட்டும் அப்படிங்கிறீங்க, திரும்ப அடுத்தது மேலே லைட்டாக கொஞ்சமாக ஏறி திரும்ப அதே மாதிரி வந்து முடிஞ்சிருது அதே இடத்துல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபுல் அமௌண்ட்டு எனக்கு வந்து கிடச்சிடும், ஓகேவா. இந்த 400 ரூபாங்கிற அந்த டைம் வேல்யூ, இது வந்து நான் டைம் வேல்யூ மட்டும் பேஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த வேல்யூ ஃபுல்லாக எனக்கு வந்து கிடச்சிடும், ஓகேவா. ஸோ இதில் தீட்டாங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும், ஓகேவா, கிட்டத்தட்ட பாதி இடத்துல வந்து போயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 20 நாள் வந்து எங்கிட்ட நீங்கள் வந்து பெட் கட்டியிருக்கீங்க அப்படின்னா, முதல்ல 10 நாள் வரைக்கும் அந்த மார்க்கெட் வந்து ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ உங்களோட ப்ரீமியம் 50%, ஏன்னா 10 நாளில் வந்து 50% வந்து போயிடுச்சு, சரியா. 10 நாளைக்கு உங்களுக்கு 50% உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் அடுத்தது இங்கே பாருங்கள், திரும்ப உங்கள்கிட்ட 200 ரூபா இருக்குன்னா அடுத்த 5 நாளுக்குமே உங்களுக்கு 50% லாஸ் ஆகிடுச்சு, ஓகேவா. நல்லா புரியுதா, இந்த 10 நாளைக்கு உங்களுக்கு 50% லாஸ், ஆனால் அடுத்த இந்த 10லேருந்து 5 நாளுக்குள்ளேயே இந்த 200 ரூபாவில் 100 ரூபா போயிடுச்சு, அடுத்த 50% வந்து 5 நாள்லேயே லாஸ் ஆகிருக்கு. அடுத்த 100%ங்கிறது அடுத்த 5 நாளில், இந்த 100 ரூபாங்கிறது இந்த 100 ரூபா தான் உங்கள்கிட்ட இப்போதைக்கு மிச்சம் இருக்குதுன்னா அடுத்த 5 நாளில் இந்த 100 ரூபா, அதாவது உங்களோட 100% வந்து இங்கே லாஸ் ஆகிடுச்சு அடுத்த 5 நாளில். ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைம் வந்து அதாவது டைம் வேல்யூ கிட்ட எக்ஸ்பைரி கிட்ட நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து குயிக்காக மெல்ட் ஆகும், சரியா. அந்த ப்ரீமியம் வந்து
சீக்கிரமே மெல்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி அப்போ ஆப்ஷன் செல்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸ்பைரி டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நல்லா ப்ரீமியம் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆனிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க, ஓகேவா, ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால், அடுத்த எக்ஸ்பைரியை தான் நீங்கள் இப்போ தேர்ஸ்டே வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் பொசிஷனை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி எப்போயோ அந்த எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் வேல்யூ வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகாது, ஓகேவா. கரண்ட் எக்ஸ்பைரியில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், அதாவது கரைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து லாஸ் தான் அதிகமாக வரும், சரியா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தீட்டா, ஓகேவா. இந்த மாதிரி டைம் வேல்யூ வந்து எந்த டைம் வேல்யூவை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது தான் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா. ஸோ ஃபைனலாக இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லர் அப்படின்னா எக்ஸ்பைரி அப்போது கரண்ட் எக்ஸ்பைரியில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஓகேவா. கரண்ட் எக்ஸ்பைரியிலே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து சீக்கிரம் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நான் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா தீட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா. பர்ஸ்பெக்டிவ் தீட்டாவோட பர்ஸ்பெக்டிவ்ல வந்து மற்றபடி காமா டெல்டா அப்படிங்கிறது வந்து அது அடுத்த வேற ஒரு இது. தீட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைமில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகும், ஓகேவா. இதுவே நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, ஓகேவா, ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொசிஷனை ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா கரண்ட் எக்ஸ்பைரியில் போடாமல் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி, ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் தான் நீங்கள் வந்து பொசிஷன் போட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த தீட்டாவோட வேல்யூ இந்த டைம் டிகே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகும். பட் ஆனால் கரண்ட் எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக மெல்ட் ஆகிடும், சரியா. ஸோ இதுனா ஸோ செல்லர்னால் கரண்ட் எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள், அதாவது எக்ஸ்பைரி நெருங்க நெருங்க நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகும். இதே நீங்கள் பையராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் வந்து அதிகமாக போட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பொசிஷனை ஹோல்டு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகாது, கொஞ்சம் பொறுமையாக தான் மெல்ட் ஆகும். அதாவது எக்ஸ்பைரி டே வந்து இன்னும் ஒரு வாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நமக்கு அந்த ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும், சரியா. ஸோ இப்போது தீட்டாவை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.